நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவிழந்தாலும் பேசிக்காக சூரியனையும் சந்திரனையும் சொல்றேன். உடம்பும் உசுறு, உடம்பும் உசுறும் இருந்தால் தானே, உடம்பும் உசுறும் இருந்தால் தானே இயங்க முடியும். அப்போ அந்த இயங்குவதற்கு காரணமான மூல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் இயல்பாகவே வலுவாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரம், ரெண்டு பேரில் ஒருத்தர் வலு, ரெண்டு பேருமே வலு, அது ஒரு நல்ல விதமான ஜாதகம். அதனை எடுத்து டக்குன்னு இந்த பாயிண்ட் வந்துடுவேன். ஜாதகத்தில் அடுத்து எவர் கெட்டாலும் குருவும் சுக்கரனும் கெடக்கூடாது. இந்த குருவும் சுக்கரனும் கெடாமல் இருந்தாலே இயல்பாகவே அவருக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கை அமைப்புகள், நல்ல விதமான தன்மையான அமைப்புகள் நிச்சயமாக இது வரும். அப்போ முதன்மை இரண்டு கிரகங்கள், முதற் கிரகம் சுக்கரன் என்றால் இரண்டாவது கிரகம் முதற் கிரகம் குரு என்றால் இரண்டாவது கிரகம் சுக்கரன். இந்த சுக்கரன் எல்லா விதமான ஒரு மனிதன் லக்ஸரியை அனுபவிப்பானா, சொகுசு வாழ்க்கையை அணிவிப்பானா, கொஞ்சம் கவர்ச்சியா இருப்பானா, பிறரை கவருவானா, நேர்மையான முறையிலையோ அநியாயமான முறையிலையோ அனுபவிப்பானா, அனுபவிப்பது என்பது அவர் அவருடைய வயதிற்கு இருப்பிடத்திற்கு தகுதி கேட்டார் போல அமைப்பு. பிறரை கவர்வானா என்பது போன்ற அத்தனை விஷயங்களும் சொல்லக்கூடியவர் இந்த சுக்கரன் தான். ஆடல் பாடல் காமம், பெண்கள், பெண்ணுக்கு ஆண், பெண்ணுக்கு செவ்வாய்னு சொல்லுவாங்க, பெண்ணுக்கு செவ்வாய்னா கூட ஆணை பற்றிய உணர்வுகள் பெண்ணுக்கு வருவதற்கு காரணம் சுக்கரன் தான். செவ்வாயில் ஆணை பற்றிய காமம் என்பது பொதுவானது, காமத்திற்கு காரணம் சுக்கரன் மட்டுமே. இந்த காம உணர்வுகளுக்கு ஆண காம உணர்வுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆணுக்கு வருகின்ற உணர்வுகள் பெண்ணுக்கு வேறு விதமாக இருக்கும். அதுபோன்ற உணர்வுகளுக்கு சொந்தக்காரர் சுக்கரன். எவர் கெட்டாலும் குருவும் சுக்கரனும் இரண்டாவது நிலையில் சூரியன் சந்திரனுக்கு அடுத்து கிடைக்க கிடக்கூடாது. அப்படி கெட்டாலே அவருக்கு சொகுசு வாழ்க்கை அமையாது, எதுவும் ஃப்ரெஷ்ஷாக அமையாது, எதுவும் ஒரு விதமான பழையது அமையக்கூடிய அமைப்பு. பழையதுனா சனி, புதியதுனா சுக்கரன். ஆக புதிய ஒன்று எல்லாவற்றிற்கும் ஒரு ஒரு மாதிரியான லக்ஸரியஸ் வாழ்க்கையை அமைக்கக்கூடிய அமையக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிரன் வருவார். மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு மறைவிடங்கள், இவைகள் அதான் மறைஞ்சிருச்சுன்னு சொல்ல வேண்டாம், துர்ஸ்தா கெட்ட இடங்கள், பலவீன இடங்கள். சுக்கிரனை தவிர்த்த அத்தனை கிரகங்களும் இங்கே பலவீனம். சுக்கிரனை தவிர்த்த மற்ற அத்தனை கிரகங்களும் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் மறைகின்றன. இந்த நிலையில சுக்கிரனுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்காக ஆறும் பனிரெண்டும் மறைவிடம் இல்லை, இருக்கலாம்னு சொல்லிட்டோம். அப்ப இருக்கலாம்னு சொல்லிட்டோம்னா என்ன நடக்குது? மூன்று எட்டில் கடுமையாக வலிமை இழப்பார். மூன்று எட்டுல மற்ற கிரகங்கள் மூன்றாம் இடத்தில் 25% ஒளி இழப்பை, பலவீனத்தை அடைகின்ற நிலைமையில் சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் 100% வலிமை இழப்பார். மற்றவை 25, மூன்றாம் இடத்துல 12 இடத்துல மற்றவை 50. அப்ப இந்த அமைப்புல மற்றவை 25% வலிமை இழக்கின்ற தன்மையில சுக்கிரன் 3-8 கடுமையாக வலிமை இழப்பார். இங்கே 2 10 11 4 இந்த இந்த இதுக்கு தான் அந்த 4 கேந்திர அதிபதி அமைப்புகளை எப்படி சொன்னேன்னா, எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பதை போல குரு அவருக்கு எதிரி அல்ல, குரு அவருக்கு எதிர்த்தன்மை கொண்டவர், இருவரும் நல்லவர்கள், ஒருவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கோடு போட்டு வாழுகின்ற குரு, இன்னொருவர் எப்படியும் வாழலாம் என்கின்ற கால் போன போக்கில் கண் போன போக்கில் வாழ வைக்கின்ற சுக்கிரன். ஆக அறிவிக்கப்பட்ட எதிரிகள் யார் சுக்கிரனுக்கு? இதுதான்
ஜோதிடத்தர்களுடைய மிகப்பெரிய இடம் இதுதான். எதிரிகள், நண்பர்கள், முதன்மை எதிரிகள், முதன்மை நண்பர்கள், எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு நான் விளக்கி சொல்லியிருந்த சில இடங்களை எப்ப மனசுல போட்டு ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி குத்தி குத்தி படிப்பீங்களோ, இல்லை மொட்டை மாடுகள்ன்னுகிட்ட ஏ ப்ளஸ் பி ஸ்கூல் ஏ ஸ்கேர் ஏ ஸ்கேர் பி ஸ்கேர் ஏ ஸ்கேர்னு படிப்பீங்களோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த இப்போது நான் சொல்லுகின்ற இந்த கிரக உறவுகள், பாவக உறவுகள், பாவகங்களுடைய நட்பு எதிரி நிலைமைகள்லாம் மனப்பாடம் செய்யலைன்னா, மனப்பாடம் செய்யுங்களோ மனசுக்குள்ள போய் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துக்குமோ, செய்யலைன்னா ஜோசியம் வராது. நீங்கள் கதை நான் கதை கதையாக அடித்து பேசினாலும் சரி, நீங்கள் வாராம் இல்லை வருஷக்கணக்கில் என்கிட்ட படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, கண்ணை மூடிக்கிட்டு கேட்டால் சுக்கிரனுக்கு யார் எதிரி அப்படின்னு கேட்டால் குருன்னு வரவே கூடாது, சூரியனும் சந்திரனும் எதிரின்னு வந்துடணும். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் என்ன தொடர்பு, எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு வந்துடணும், எதிரின்னு சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் பூடகமாக சொல்லப்பட்டிருக்கின்ற சில விஷயத்தை நான் உணர்ந்து தெளிந்து பட்டவர்த்தனமாக உங்களுக்கு சொல்கிறேன். அறிவிக்கப்பட்ட சுக்கிரனுக்கான யார் எதிரி, சூரியனும் சந்திரனும். சூரியனும் சந்திரனும் அறிவிக்கப்பட்ட எதிரிகள், இதுதான் மிகப்பெரிய ஒன்று. அதனை அடுத்து செவ்வாய் எதிர்த்தன்மை குரு. கேது நியூட்ரல், இருக்கும் ராகுக்கும் கேதுக்கும் கொண்டே வரக்கூடாது, இருக்கின்ற இடங்களை பார்த்துட்டேன். சுக்கிரனுக்கு அறிவிக்கப்பட்ட எதிரிகள் சூரியன் சந்திரன், ஜென்ம விரோதிகள், கடும் எதிரிகள். இவர் சுமார் எதிரி, இந்த கடும் எதிரி சுமார் எதிரின்னு ஏன் சொல்றேன்னா, இந்த சுக்கிரன் அமாவாசை சந்திரன் ராகு சனி போன்ற கிரகங்களோடு இணைந்திருக்கும் போது சுக்கிரன் தன்னுடைய அத்தனை அமைப்புகளையும் மாறுபாடாக தருவார்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது சுத்தமாக கெட்டிருந்தால் தாம்பத்திய சுகம், லக்ஸரி, சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரம், கவர்ச்சி இவைகளெல்லாம் இல்லை. ஆனால் சுக்கிரன் சற்று விலகி ராகுவோடு நெருங்கியோ சனியோடு நெருங்கியோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் உள்ளுக்குள்ள இதெல்லாம் உயர்நிலை வகுப்புல பார்ப்போம். அப்படி இருக்கும்போது சுத்தமாகவே எந்த சனியோடு சேர்ந்திருந்தால் வயது, ராகுவோட ஏதோ நைவோட சொன்னேன், அது மாதிரியான இதில் போயிடும். ஆனால் சூரியனோடு சேர்ந்து அஸ்தகங்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில என்ன இருந்தாலும், முழுக்கவே அஸ்தமனம் ஆகியிருந்தாலும் ஓரளவிற்கு தன்னுடைய அமைப்பை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார். ஏன்னா சுபகரன், அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணையாவது தரக்கூடிய நிலையில நீச்சமில் இருப்பார் அப்படின்னு சொன்ன இல்லையா, அது உண்மையும். ஏன்னா ஜோதிடத்தை மைமூட்டாக விளக்கக்கூடிய ஜோதிடம் தான். அப்போ எத்தனை அமைப்புகளில் தான் அவர் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு நிலையில் அத்தனையையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வருவார். ஆகவே பெரும்பாலும் அஸ்தமனம் ஆயிட்டா கூட, ஜீரோ டிகிரியில இருந்தால் கூட அவருடைய பலன்கள் ஓரளவிற்கு 35 மார்க் வாங்கினால் பாஸ் என்கின்ற அமைப்பில் இருக்கும். சரி, இதனை அடுத்து அஸ்தமனத்தை பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரியான அஸ்தமன நிலைமையில தான் அவர் மேற்கொண்டு பாவத்துவத்தை அடையக்கூடாது. அஸ்தமனம் ஆகியிருக்கிறவர் 8 டிகிரியில் இருக்கிறார். அஸ்தமனம் இல்லையானே எடுத்துக்கோங்க, பேருக்கு அஸ்தமனம், சில நிலைகளில் பார்த்துக்கணும், 8 டிகிரியில் இருக்கிறார். ஆனால் தான் போடப்பட்டிருக்கோம், சாப்பிட்டு அஸ்தமனம்னு தான் சொல்லும். ஆனாலும் இப்போ வந்து இந்த வக்கரம் அப்படிங்கிறத ஏன், சரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குரு மெதுவாக நகர்கின்ற கிரகம், பனிரெண்டு வருடம் பூமி, ஒரு வருடம். இங்க ஒரு பாயிண்ட் போட்டேன், செவ்வாய் சனி குரு சூரியனுக்கு 5-7 வக்கரம், 9 அதாவது
இந்த செவ்வாய் சனி குரு கொஞ்சம் ஹார்ட் சப்ஜெக்ட், ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்க முடியும். அந்த அமைப்பின் அடிப்படையில் சில நிலைகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்துக்காக இல்லை, உங்கள் குடும்ப ஜாதகத்துக்கே பொதுவான ஒரு கம்பீரமாக சொல்கிற அமைப்புக்காக, எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்ற ஒரு ஜோதிட திமிர் வருவதற்காக சொல்கிறேன். வக்ரம் செவ்வாய் சனி குரு இந்த மூணுக்கு மட்டும் அஞ்சிலிருந்து ஒம்பதுக்குள்ள வக்ரம். அதாவது ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே இருக்கிறார் என்றால், சூரியன் இந்த செவ்வாய் சனி குரு ஐந்திலிருந்து ஒன்பதுக்குள்ள வக்ரம் அப்படின்றதுக்கான விளக்கம். சூரியன் இங்கே இருக்கிறார்னா இங்கே பார்த்தீர்களேனால் இவருடையமிருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடம், ஆறாம் இடம், ஏழாம் இடம், எட்டாம் இடம், ஒன்பதாம் இடம் இல்லையா? இந்த சூரியனுக்கு இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய், இங்கே இருக்கக்கூடிய சனி, இங்கே இருக்கக்கூடிய குரு, இவர்கள் மூவரும் நிச்சய வக்கரம் ஆகியிருப்பார்கள். நிச்சய வக்கரம், ஷூர். இதைத்தான் அதிவக்கரம், அந்த வக்கரம், இந்த வக்கரம்னு சொல்றோம். அதெல்லாம் வந்து மேலோட்டமான சில விஷயங்களெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு ஆழமான ஒரு விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன்.